கார் பார்க்கிங் வசதியோடு பாண்டி பஜாரில் பார்ட்டி ஹால் கூடிய ஒரே உணவகம் பாண்டி பஜார் ஞானாம்பிகா பியூர் வெஜிஸ்டாரன் சென்னை. கேப்டன்சி கொடுத்து நம்முடைய தோனி அவர்கள் எடுத்த முடிவுக்கு அப்புறமா சிஎஸ்கே ரசிகர்கள் ஆரம்பிச்சு கிரிக்கெட் வல்லுநர்கள் அப்படி இப்படின்னு 1000 பேர் பார்த்தீங்கன்னா 1000 கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கருத்து சொல்றாங்க. 1001 1001 நம்மளோட இருந்துட்டு போட்டும் தலைவா அப்படின்ற மாதிரி நானும் என்னுடைய கருத்து எடுத்து வைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேடைய இந்த கேப்டன்சி பதவி வந்து தோனி விலகினது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா சொல்றேன் இந்த வீடியோட முடிவில். ஆனா அதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கணும். எதனால இது சரி தப்பு அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்னதை பார்க்கலாம் தான் இந்த வீடியோ. பாய்ஸ் முக்கியமானது சர்க்கார் படத்துல கூட டயலாக் வரும், இவர் எங்களுடைய பிராண்டிங் தான், அவருடைய முகத்தை நான் ஒட்டி ஒட்டியே நான் சம்பாதிச்சிருந்தேன் அடுத்த 50 வருஷத்துக்கு சொல்லிட்டு ஆதாரையும் டயலாக் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி பிராண்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ரெண்டாவது நம்ம பார்க்க போறது இந்த பிரான்ச்சைசி பத்தி. இந்த பிரான்ச்சைசியோட பிராண்டே அவர் தான். பட் ஆனா ரசிகர்களுக்கு ஒரு வகையில பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்தாலும் ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா வியூவர்ஷிப், சிஎஸ்கேட வியூவர்ஷிப் அப்படின்றது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதே வந்து நம்ம இந்தியாவில பார்த்தோம், இந்திய அணியுடைய கேப்டனாக MS தோனி இருந்தப்ப வியூவர்ஷிப்பும் ரசிகர்களாக தோனிக்காகவே கிரிக்கெட் பார்த்த முகங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. அவர் கேப்டன்சியை விட்டதுக்கு அப்புறமா அவர் சாதாரண பிளேயரா மட்டும் அந்த டீம்ல இருந்தப்ப எத்தனை பேர் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது. தோனியுடைய ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது எங்களுக்கு அவர் கேப்டனா இருக்கும்போது இந்த பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து அவர் மேக் பண்ற ஒரு ஒரு டெசிஷன், அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள், ஒரு பவுலர்ஸ்ட கை காட்டுறது, அது இது இவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்காக தாங்க நாங்க மேட்சையே இந்த ஃபீல்டிங் டீம் சைடு பார்க்கிறோம். மற்றபடி நாங்க எதுக்குங்க பார்க்க போறோம், ஃபீல்டிங் பண்ணும்போது இந்தியாவை நாங்களா பார்க்க மாட்டோம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் பல பேர் இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சிஎஸ்கே அணிகளையும் இவர் கேப்டனா இல்லாதப்ப ஃபீல்டிங் டைம்ல மேட்சே பார்க்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கேட்கறது ரொம்ப சில்லியா இருக்கலாம், பட் ஆனா இது ஒரு நிதர்சன உண்மை. இது ஒரு பக்கம் இருக்க ஃபேன்ஸை விட்டுருவோம். ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரான்ச்சைசி பத்தி. பிரான்ச்சைசியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன, எப்பவுமே தோனி இருந்துட்டே இருப்பாரா கூட இல்ல, ஒரு லெவல் வரைக்கும் ஒரு பிளேயரா இருப்பாரு, அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் இருந்து விளக்கிடுவாரு, அப்புறம் பிளேயர்ல இருந்து விலகிடுவாரு. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா சிஎஸ்கே கூட ஒரு கோச்சாகவோ மென்டராகவோ இந்த டீம் கூட எப்பவுமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சு இந்த பிரான்ச்சைசி கூட ஒரு பெரிய லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல 12-13 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு அவரு. ஸோ அந்த காரணத்தினால தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் இருப்பார். ஆனா இந்த டீமுக்கு பிரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் யார் கேப்டன்சியை லீட் பண்ண போறான், என்னதான் தோனின்றவர் இருந்தாலுமே கூட மென்டாரா பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்ல கேப்டன்சியை யார் லீட் பண்ண போறான். இந்த பிரான்ச்சைசி என்னைக்குமே தோத்து போயிடக்கூடாது. இப்போ வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக லெவலே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சைசி எவ்வளவு சம்பாதிக்குதுங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா இடங்களையுமே சிஎஸ்கே வந்து டாப் 10 குள்ள டாப் 5 குள்ள அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த பிரான்ச்சைசி எடுக்கிறது. இந்த இடம் இந்த இடத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பிரான்ச்சைசி எடுக்கிற முடிவுகள் தான். ஜடேஜா மாதிரி ஒரு கேப்டன் வேணும் அப்படின்றதும் இதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சைசி தொடர்ந்துட்டே இருக்கணும். ஒரு ஃபார்வர்ட் பார்சிலோனா மெஸ்ஸியே இல்லைனாலும் திரும்ப தொடருது, இதுக்கெல்லாம் முன்னாடி ரொனால்டினோ இல்லைனாலும் தொடர்ந்துச்சு, அதுக்கெல்லாம் முன்னாடி மரடானோ இல்லை அப்படின்னாலும் தொடரும். ஒரு ஸ்பெயின் அணியில் ஆரம்பிச்சு ஒரு பார்சிலோனா ஆரம்பிச்சு ஒரு எந்த ஒரு அணியில் மேட்ரிட் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட்பால் லீக்ல இருக்கக்கூடிய எந்த டீம் வேணாலும் செல்சி ஆகட்டும், மேன்யூ ஆகட்டும், மேன்சி ஆகட்டும், லிவர்பூல் ஆகட்டும், இந்த எல்லா அணிகளுக்குமே ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமும் அந்த பிரான்ச்சைசி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த கிளப்புக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் யாராக இருந்துகிட்டே இருக்கணும், அவங்களுடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இது சரியான முடிவு. ஃபேன் சைடுன்னு பார்க்கும்போது வியூவர்ஷிப் கம்மியாகுது, ஸோ இது பக்கமும் அது பக்கமும் பேலன்ஸ் ஆகுது. ஸோ மூன்றாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேயர்ஸ்க்கு இது எந்த லெவலில் உதவ போகுது, வீரர்களுக்கு எந்த லெவலில் வந்து இது ப்ளஸ் அமையுமா மைனஸ் அமையுமா. தோனி மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும்போது அவரால் பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஹோல்டு பண்ண முடியும், ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைவன் அப்படின்ற இடத்துல தோனி இருப்பார். எந்த ஒரு இடத்துலையும் பவுலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், சிச்சுவேஷனை ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், எல்லா விதத்துலையுமே தோனி அவருடைய கேப்டனாக வந்துட்டு நிரூபிச்சிருக்காரு இத்தனை வருஷங்களில். ஆனால் ஜடேஜா ஒரு கேப்டனாக இது மாதிரி நிரூபிச்சது கிடையாது. இப்போ புதுசாக ஒரு கேப்டன்சின்ற விஷயத்தில் ஜடேஜா இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும். அவரால் அத்தனை பிளேயர்ஸை ஹோல்டு பண்ண முடியுமா, என்ன நடக்க போகுது, பிளேயர்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இன்னும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க தோனி மாதிரி ஒரு தலைவன் இல்லாமல் வேற ஒரு புது லீடர் வரும்போது அப்படின்ற மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ப்ளஸ்ஸாக அமைஞ்சால் மட்டும்தான் இந்த முடிவுன்றது பிளஸ் அமையும். அது மைனஸாக அமைஞ்சிருச்சு ஜடேஜானால் அந்த கேப்டன்சியில் சரியாக வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தோனி இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணதுன்றது ஒரு மைனஸ் அமையும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது அவருடைய பர்சனலான விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் அவ்வளோ மாதிரி ஒரு மனுஷன் தான், அவருக்கும் வயசாகும், 40 வயசு தொட்டுட்டாரு, அடுத்து போக போக அவருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் அவர் திரும்ப பார்த்தாகணும். இந்த கிரிக்கெட்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டார், எவ்வளவோ பண்ணிட்டார், இந்தியன் கிரிக்கெட் ஆகட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியாகட்டும், இதெல்லாம் தாண்டி அடுத்து அவருடைய அடுத்த கட்ட வாழ்வுக்குள்ள அவர் போகணும் அப்படின்னா இந்த முடிவு அவருக்கு பர்சனல் அவசியம். பட் இந்த முடிவு டீமுக்கு பிளஸ் அமையுமா மைனஸ் அமையுமா அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள்
நான் நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது என்ன மாதிரி அமைய போகுதுங்கிறது ஜடேஜாவோட கேப்டன்சியை வச்சு இந்த சீசனுடைய முடிவில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விருது உங்கள் பலா. ஓகே பாய். கார் பார்க்கிங் வசதியோடு பாண்டி பஜாரில் பார்ட்டி ஹால் கூடிய ஒரே உணவகம் பாண்டி பஜார் ஞானாம்பிகா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் சென்னை.